அன்பார்ந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சந்துரு, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் மைவித்ரி ஆர்ட்ஸை பற்றி நான் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான காலகட்டங்கள் வரலை. பட் இன்றைக்கி நான் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக சமீபத்தில் நிறைய பேர் வந்து மைவித்ரி பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க. என்னென்னு போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைவித்ரி ஆர்ட்ஸ் நண்பர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், அதாவது எம்டி வெளியே வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, இந்த வாரம் வந்து பணம் வந்துடும் சொல்கிறீங்க, அதாவது உங்கள் யூகத்துக்காக வந்து மக்களை வந்து சங்கடப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கலன்னு தெரியும்போது மைவித்ரி மேலே இருக்கிற நம்பிக்கை போகும், அவங்களுடைய மனது காயப்படும், அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றம் அடைவார்கள். அதாவது நீங்கள் சொன்ன விஷயம் உங்களை நம்பி, நீங்கள் சொன்ன விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அதுக்கு தகுந்த கமிட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு தகுந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது, அந்த விஷயம் இருந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு தெரியும் போது, அவங்க அடைகிற அந்த ஏமாற்றமானது ரொம்ப ரொம்ப வலிமிகுந்த ஒரு ஏமாற்றம். அதனால் வந்து நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்த தான் நினச்சி தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. அவங்க ரொம்ப ஆல்ரெடி வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலில் தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் கமெண்டில் பார்த்துட்ருக்கேன், உங்களுடைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுறது அவங்களுடைய கஷ்டங்களை வந்து வட்டி கட்ட முடியல, ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல இப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை போடும்போது பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு மைவித்ரி வீடியோ மைவித்ரி ஆர்ட்ஸை பற்றி வீடியோ போடுற மக்கள் உண்மையான நியூஸை மட்டும் கொடுங்க. அது கசப்பான நியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையான நியூஸை மட்டும் கொடுங்க. இதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து பேர் வந்து மைவித்ரியை பற்றி வந்து இது அப்படி அது அப்படி மைவித்ரி அவ்வளோதான் உங்கள் அமௌண்ட்லாம் போச்சு, இது வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயம் தெரியுங்களா? ஒரு சொல்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எந்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாவது நீங்கள் அது வந்து உண்மையான விஷயமாக சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் யூகத்துக்காக நீங்கள் வந்து மைவித்ரி, அதாவது இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மைவித்ரியில் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி மைவித்ரி வந்து அமௌண்ட் வராது, உங்களை ஏமாற்றிட்டாங்க, அவங்க எம்டி வரமாட்டார், அப்படியே வந்தாலும் வெளிநாட்டுக்கு போயிடுவார் இப்படின்ற மாதிரி உங்கள் யூகத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து அதுக்காகவே இயங்கிட்டு இருக்கிற நிறைய வந்து ஒரு நடுத்தர மக்கள் வந்து இதை நம்பி இருக்கிற நிறைய ஊனமுற்றவர்களும் நிறையா இதில் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். நிறைய ஊனமுற்றவர்கள், அதாவது வேலை செய்ய முடியாதவங்க, வயதானவர்கள் எல்லாமே இது மூலிமா வந்து நிறைய பெனிஃபிட்டை அடைஞ்சிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு முற்றிலும் சிதைக்கக்கூடிய விஷயமாக தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மைவித்ரி மெம்பர்ஸ் ஸ்டெடியாக தான் இருக்காங்க, அவங்கள நீங்கள் தெரிஞ்சு குழப்ப வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சில கிருமிகள், அதாவது மைவித்ரி ஆட்ஸுக்கு எகென்ஸ்டான சில மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைவித்ரி மெம்பர்ஸை வந்து இண்டிவிஜுவலாக கால் பண்ணி, அதாவது இப்போ நியூவாக போட்டிருக்காங்க பார்த்திங்களா, நியூவாக போட்டு அமௌண்ட் வராமல் ஆல்ரெடியே வந்து பேமெண்ட் போட்டு அவங்க போட்ட வித்ட்ராலை எடுத்தவங்கள வந்து இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. பட் மாறாக வந்து நியூவாக போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் அமௌண்ட்டு எடுத்து மீதி அமௌண்ட்டு வாங்க மாட்டாங்க பார்த்திங்களா, அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேஸ் கொடுங்க, கேஸ் வந்து எழுதி கொடுங்க, நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டும் வந்துடும், மேபி உங்கள் டவுன்லைனில் யாரா நீங்கள் போட்டிருந்தாலும் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால எவ்வளோ பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த தன்மையே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இதனால் மைவித்ரி ஆர்ட்ஸ் நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன்ன்றது 100% இருக்குது. அந்த சொல்யூஷன் கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும். டிலே ஆகுது அப்படின்னா சட்டத்துறை நமக்கு நம்ம அர்ஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்காது. இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மக்களே, அதாவது எந்த ஒரு சின்ன கம்பெனியை பற்றியோ இல்லை வந்து ஏமாற்றிட்டு போடுற கம்பெனியை பற்றியோ இது வரைக்கும் முன்கூட்டியே எந்த வீடியோவும் எந்த ஒரு கேசஸும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு அதை பற்றியான நியூஸே வெளியே வரும். ஆனால் எந்த கம்பெனி வந்து கரெக்ட் ப்ரொசீஜரோடு ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து வளர விட மாட்டாங்க எப்பவுமே. சொசைட்டி வந்து அந்த கம்பெனியை வளர விட மாட்டாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் போயிட்டுருக்கு. மைவித்ரி அப்படின்ற ஒரு கம்பெனி, மக்களுக்கான ஒரு நிறுவனம்,
எம்டி சார் சொன்ன மாதிரி 2026 பார்த்திங்கன்னா இந்தியாவின் நம்பர் ஒன் நிறுவனமாக வரும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய கம்பெனியை முடக்க இவ்வளவோ சதிகள் நடந்துகிட்ருக்கு. அந்த சதியை தான் மீறி உடைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு கால்வாசி தான் இருக்குது. கிட்டத்தில் நம்ம எம்டி சார் வந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்தப்புறம் இனி நமக்கு வந்து தடைகளே கிடையாது. இனிமேல் வெற்றி முகம் தான். எல்லாருமே வந்து காத்துருங்க. எவ்வளவோ வந்து பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறுப்போம். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம் என்ற வாசகத்திற்கு இணையாக கூடிய விரைவில் நல்லதே நடக்கும். எம்பி சார் வெளியே வருவார், உங்கள் பேமெண்ட் வரும், உங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக வாழக்கூடிய நாள் வெகு விரைவில். இதனால் வந்து பொறுத்துருங்க, நல்லதே நடக்கும். யார் பேச்சும் கேட்டு எந்த ஒரு அவசரமான முடிவும் எடுக்காதீங்க. ரொம்ப காலம்லாம் எடுத்துக்காது. ரொம்ப கூடிய விரைவிலேயே நமக்கான நல்ல செய்தி வரும். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.